ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மட்டவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அது வெண்டு முடிப்பவன் அறிவாளி. வாவ், என்னங்க ரெஜின் பாட்டெலாம் பாடிட்டு அப்படி பார்க்க போறீங்களா? இன்றைக்கி நான் முக்கியமாக ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன், அதை பற்றி தான் பேச போகிறோம். பாபா படத்தோட நம்ம ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ண போனாங்க, யார் பண்ண போகிறா அப்படிங்கிற டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெஜினி குரலில் நான் பேசி நான் வீடியோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரேஷ் காமாசித்த படத்தை இயக்கியிருக்காரு, வேறு லெவலுங்க. கதை, திரைக்கதை, வசனம். டிசம்பர் 12ஆம் தேதி நான் வந்து சில பிளான் பண்ணியிருந்தேன். இந்த படத்தை வந்து பாபா வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணி வேற லெவலில் ரிலீஸ் பண்ணலான்னு. அதே மாதிரியே பல வேலைகள் நடந்துச்சு, பக்காவாக முடிஞ்சிருக்குது. ஏற மாதிரில் மியூசிக் பண்ணியிருக்காரு. டப்பிங் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. திஸ் மை இது வெரி ஹாப்பி. இதில் வந்து ஏகப்பட்டா உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றுமே இருந்திருக்காது. மணிஷா குரலா, நம்பியார், கவுண்டமணி, டில்லி கணேஷ், சுஜாதா மற்றும் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இது லைக்கா ப்ரொடக்ஷன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. சாமங்க, ஐ அந்த வெயிட்டிங் ஃபார் யூ. இருந்தாலும் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமேலே வாரிசு வருது, இடையில என் படம் முன்னாடியே வந்துடுது. இதை பார்ப்போம். எனக்கு எப்பவுமே வர ரசிகர் என்னையுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. எத்திரி தியேட்டரில் என் படம் ஓடுது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. இதை பார்க்கும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்க்கும்போது எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகோ தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற சாபை டேஸ்ட்டில் இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் 12ஆம் தேதி எல்லாம் போய் டிசம்பரை என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் தான், கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்கள். ஏகராமா மியூசிக் வச்சுருக்காரு, வேறு லெவலில் வந்திருக்கேன். டப்பிங் தெரிக்க விட்ருக்கோம்ல. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த லைவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். உங்கள் ஆக்டர் இஸ்வாய். பாய்.